நண்பா நண்பிகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம வந்து வாரிஸ் படம் சில விஷயத்தான் பற்றி பேச போகிறோம். ட்விட்டரில் விஜய் சார் ட்விட்டர் ப்ரொஃபைலில் வந்து இந்த ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காரு. எதனால் இதை வச்சுருக்காருன்னா, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரோ ஒரு விஜய் ரசிகர் வந்து க்ரியேட் பண்ண ஒரு இமேஜ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இந்த இமேஜை வச்சுருக்காரு. அந்த மனசுக்கு அவரை நான் கோணான கொடி நான் பாராட்டுறேன். ஒரு ரசிகர் வந்து ஒரு க்ரியேட் பண்ண ஒரு இமேஜை வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு அதில் வச்சுருக்கிறது வந்து செம்மையான வேறு லெவலான விஷயங்க. இது ரொம்ப எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயமாக இருந்துச்சு. இந்தமாரி யாருக்கு அந்த மனசு வரும், விஜய்க்கு இந்த மனசு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சூப்பருங்க. பிரகாஷ் ராஜும் இந்த படத்தில் வந்து இணையர் அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளிவந்திருக்குது. பிரகாஷ் ராஜும் விஜய் சாரும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். கில்லி வேறு லெவலில் வந்துருச்சு. அதேமாரி வாரிஸ் படத்துலையும் இவங்க ரெண்டு பேருமே உள்ளே இருக்காங்க. இது வந்து சமகத்தான விஷயமாக இருக்குது. ட்விட்டரில் இந்த ப்ரொஃபைலில் வச்சதுக்கு காரணம் வந்து எப்படின்னா, அவர் ஸ்மைல் பார்த்தா கீழே எல்லாம் மேலே இருக்குது. துணிவுக்கு நான் ரெடியாக வந்துக்கிட்டு இருக்கேன் போட்டிக்கு வாரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 மகிழ்ச்சியான சிரிப்பும் சரி, ஒரு மாதிரியான கிண்டலான சிரிப்பும் சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது விஜய். அதனால் கூட அதை வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சிங்கிளாக வந்து நான் எப்படி கலக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்படி தான் தெரியுது. அந்த போஸ்ட்டை பார்க்கும்போது எனக்கு தோணுது வந்து அந்த மாதிரி தான் தோணுது. ஆஹா, நான் வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், பொங்கலுக்கு பார்த்துருவோம் யார் படம் வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்மைலாக சிரிச்சிட்ருக்காரு. அதுதான் பார்க்குறோம் நம்ம. இதேமாரி ட்விட்டரில் வந்து அவர் நினச்சிருந்தா அவர் ப்ரொஃபைலில் வந்து வேறு ஃபோட்டோஸ் வந்து இப்போ வம்சி நிறைய போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதை கூட வச்சுருக்கலாம். அதெல்லாம் வைக்காமல் விஜய் சார் வந்து ப்ரொஃபைலில் வந்து ஒரு சாதா ஒரு ரசிகர் வந்து க்ரியேட் பண்ண இமேஜை வச்சுக்கிறாருங்கிறது வந்து சூப்பர் விஷயமா இருக்குது. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பாராட்டக்கூடிய விஷயமா இருந்துச்சு. விஜயை கண்டிப்பாக விஜய் ரசிகர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ நான் அந்த வீடியோஸ் பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசை வந்து டச் பண்ணிச்சு அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிங்க. அடுத்து நல்ல ஒரு விஜய் அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய விடைபெறும் உங்கள் ஆக்டிவ் ஸ்மைல். பாய்.